പെരിയാഴ്വാർ തിരുമഴി നാലാം പത്ത് ഏഴാം തിരുമഴി ആറാവത് പാസുരം തലൈപ്പെയ്ത് കുമുറി ചലംപൊരി മേഘം ശലശല പൊഴിന്തിടം കണ്ട് മലൈപ്പെരും കുടയാൽ മറൈന്തവൻ മധുരൈ മാൽപുരുടോത്തമൻ വാഴ്വ് അലൈപ്പുടൈ തിരൈവായ് അരുന്തവ മുനിവർ അവപ്രതം കുടൈന്താട കലപ്പകൾ കൊഴിക്കും ഗംഗയിൻ കരമേൽ കണ്ടമെന്നും കടിനകരെ ഇന്ദ്രനോട് ഏവൽപടി ഇന്ദ്രൻ ഏവി கடல் வற்றும்படியாக நீரையெல்லாம் பொதிந்து கொண்ட மேகங்களானவை திரு ஆய்ப்பாடியிலே வந்து கிட்டி கேட்டவர்கள் குடல் குழம்பும்படி இடித்து முழங்கி சப்தத்துடன் மழை பொழிய கண்டு அந்த மழையினை கோவர்தன மலையாகிய பெரிய குடையால் மறைத்தவனும் வடமதுரையில் அன்பை உடையவனுமான புருஷோத்தமன் வாழுமிடம் எது என்றால் அலை எழுகின்ற இடங்களில் அரிய தபஸ் செய்கின்ற முனிவர்கள் யாகங்களை பூர்த்தியாக அனுஷ்டித்து கடைசி நாளில் அவபிரத ஸ்நானம் செய்ய அதற்கு பிறகு வெள்ளம் பெருகி யாக பூமியில் உண்டான கலப்பை முதலிய உபகரணங்களை எல்லாம் எடுத்து தள்ளி கொண்டு போகும் கங்கையின் கரைமேல் கண்டமென்னும் சிறப்பான நகரமே ஆகும். விற்பிடி திருத்து வேழத்தை முறுக்கி மேலிருந்தவன் தலை சாடி மற்பொரு தழப்பாய்ந்தரையனை உதைத்த மால் புருடோத்தமன் வாழ்வு அற்புதமுடைய ஐராவதமும் அவரிளம் படியர் ஒன் சாந்தும் கற்பக மலரும் கலந்திழின் கங்கை கண்டமென்னும் கடிநகரே கம்சனுடைய அழைப்பை ஏற்று மதுரை சென்று ஆயுதசாலையில் புகுந்து வில்லை எடுத்து முறித்து எதிர்த்து வந்த யானையின் குவலையாப்பீட்டம் என்கிற யானையின் கொம்புகளை சிதற அடித்து அதன் மேலிருந்து நடத்தி வந்த பாகனுடைய தலையை சிதற அடித்ததுடன் சாணூர முஷ்டிக மல்லர்களை உடல் தெரித்து விழும்படியாக போரிட்டு இறுதியில் உயர்ந்த மஞ்சத்திலிருந்த கம்சன் மீது பாய்ந்து அவனை கீழே தள்ளி அவன் மேல் உதைத்த பெருமையுடைய புருஷோத்தமன் உகழ்ந்த வாழ்விடம் எது என்றால் அற்புதமான ஐராவத யானையின் மத ஜலமும் தேவர்களுடைய ஸ்திரீகள் அலங்கரிக்க அணிந்த சாந்தும் அவர்கள் குழலிலே சொருகின கற்பக பூக்களும் சேர்ந்து பெருகுகின்ற கங்கையின் கரைமேலுள்ள கண்டமென்னும் சிறப்பான நகரமே ஆகும். திரைபொரு கடல் சூழ் தின்மதில் துவரை வேந்து தன் மைத்துனன் மார்க்காய் அரசினை அவிய அரசினை அருளும் அரிபுருடோத்தமன் அமர்வு நிறை நிறையாக நெடியன யூபம் நிரந்தரம் ஒழுக்குவிட்டு இரண்டு கரைபுரை வேள்வி புகைகமல் கங்கை கண்டமென்னும் கடிநகரே அலைகள் பெருகுகின்ற கடலாலே சூழப்பட்ட திண்ணிய மதில்களை உடைய ஸ்ரீமத் துவாரகைக்கு வேந்தனான கண்ணன் தன் மைத்துனர்களான பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு சார்பாய் நின்று பக்ஷபாதியாய் நின்று துரியோதனன் போன்றவர்களை அவியும்படி செய்த அரசாட்சியை பாண்டவர்களுக்கு கொடுத்த அருள்பவன் தன்னை நினைத்த மாத்திரத்தில் சகல பாபங்களையும் போக்குபவன் அந்த புருஷோத்தமன் அவன் அமர்ந்துள்ள இடம் வேண்டி எது என்றால் வரிசை வரிசையாக நீண்ட யாகச்சாலையில் யூபத்தூண்கள் இடைவிடாது ஒழுங்காக அமையப்பெற்று இரு கரைகளிலும் ஒரே அளவாக புகை மனம் வீசப்பெறும் கங்கையின் கரைமேல் கண்டமென்னும் சிறப்பான நகரமேயாகும். வடதிசை மதுரை சாலை கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகை உடைய எம்புருடோத்தமன் இருக்கை தடவரை அதிர தரணிவின் திடிய தலைப்பற்று கரைமரம் ஷாடி கடலினை கலங்க கடுத்தடி கங்கை கண்டமென்னும் கடிநகரே வடக்கு திசையிலுள்ள மதுரா ஸ்ரீ சாலக்கிராம க்ஷேத்திரம் ஸ்ரீவைகுண்டம் துவாரகை அயோத்தி ஸ்ரீ பத்ரிநாத் ஆகியவற்றை வாசஸ்தலமாக கொண்ட உடையவனான எம்முடைய புருஷோத்தமன் இருக்குமிடம் எது என்றால் பகீரதன் தவ வலிமையால் இறக்கி கொண்டு வருகிற போது பெரிய மலைகள் அதிரும்படி பூமி விண்டு இடிந்து விழ கரையிலுள்ள மரங்களை மோதி முறித்து கொண்டு கடலும் கலங்கும்படியான வேகத்துடன் பாய்ந்த கங்கையின் மேல் கரைமேல் கண்டமென்னும் சிறப்புடைய நகரமேயாகும். மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு இரக்கம் நன்குடைய எம்பொருடோத்தமன் இருக்கை மூன்றடி நிமிர்ந்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான் நா கான் தடம் பொழில் சூழ் கங்கையின் கரைமேல் கண்டமென்னும் கடிநகரே அகார உக்கார மகார ஸ்வரூபமான பிரணவம் என்னும் என்ற மூன்று எழுத்துக்களான பெயர் அமையப்பெற்ற நிர்வச்சன பிரக்கிரியாயாலே
மூன்று பதமாய் மூன்று அர்த்தத்துக்கு வாசகமாயிருக்கும் மூன்று எழுத்துக்களாக பிரித்து அந்த மூன்று எழுத்தாகிய பிரணவத்தையே தஞ்சமாக நினைத்து அனுசந்திப்பவர்கள் பக்கலில் சிறந்த கருணை உடையவன் அந்த புருஷோத்தமன். அந்த பிரணவத்தை நமகா என்ற பதத்தோடும் நாராயணா என்ற பதத்தோடும் கூட்டி மூன்று பதமாக்கி, அதாவது திருவெற்றெழுத்தாக்கி அஷ்டாட்சரமாக்கி, அந்த மூன்று பதங்களிலும் ஆத்மாவுடைய பிறருக்கன்றி அவனுக்கே உரிமைப்படுதலான அனன்யார்க சேஷத்துவம், பிறரையன்றி அவனையே சரணமாக பெறுதல் ஆகிய அனன்ய சரணத்துவம், அவனையே போக்கியமாக பிறரையன்றி அவனையே போக்கியமாக இனிமையாக நுகர்தல் என்று சொல்லப்படும் அனன்ய போக்கியத்துவம், இந்த மூன்றையும் தோற்றுவித்து அப்படிப்பட்ட மூன்று ஆகாரங்களுக்கும் எதிர்த்தட்டாக தானும் தலைமை சரண்யத்துவம் அடையும் இடமாதல் வழியாதல் என்ற மூன்று ஆகாரங்களையும் உடையவனுமான எமது புருஷோத்தமன் இருக்குமிடம் கங்கையின் கரைமேல் கண்டமென்னும் சிறப்பான நகரமே ஆகும். பொங்கலி கங்கை கரைமலை கண்ட துறை புருஷோத்தமன் அடிமேல் வெங்கலி நலியா வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விருப்புற்று தங்கிய அன்பால் செய்த தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு கங்கையில் திருமால் கடலினை கீழே குளித்திருந்த கணக்காமே. பலஸ்ருதியில் சொல்கிறார், பொங்கி எழுகின்ற ஓசையை உடைய கங்கையின் கரை மேல் உள்ள எல்லா வகை ஏற்றங்களை உடைய கண்டமென்னும் திவ்ய தேசத்தில் விரும்பி வாழ்கின்ற புருஷோத்தமனுடைய திருவடிகளின் மேல் வில்லிபுத்தூர் தலைவரான பெரியாழ்வார் ஆசைப்பட்டு நிலை நின்ற ஒரு பிரேமத்தாலே பக்தியாலே செய்த தமிழ் மாலையாகிற இந்த திருமொழி தங்கப்பெற்ற நாவினை உடையவர்களுக்கு, இதை கேட்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் சர்வேஸ்வரன் திருவடி சம்பந்தம் பெற்ற கங்கையிலே ஸ்நானம் பண்ணி திருக்கண்டங்கடிநகரிலே எழுந்தருளியிருக்கிற திருமாலின் திருவடிகள் கீழே எப்போதும் அடிமை செய்கிற பயன் பெற்றதாகிவிடும் என்று உறுதியிட்டு சொல்கிறார் பெரியாழ்வார். திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.